எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேங்க. கரோக்கையில் வந்து பாட்டு பாடி பாடி கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால் இப்போ வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேங்க, 1000 பாடல்கள் வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான புத்தகம் இந்த புத்தகம். இதை எல்லோரும் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கேன். இந்த வைரமுத்து அவர்கள் எழுதிய 1000 பாடல்களில் வந்து முதல் முதலாக அவர் எழுதின பாடல் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். நிழல்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த ஒரு பாடல் தான் நம்ம பார்க்குறோம். நிழல்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பொன் மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த புத்தகத்தில் வந்து முதல் பாடலாக அமைஞ்சிருக்கு. என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால நான் வந்து இந்த பாட்டை வந்து நான் பாடணும்னு நினைக்கிறேன். வார்த்தைகளை ஃபஸ்ட்டு வாசிச்சுக்கிறேன். இது புத்தகம் அப்படின்னால வைரமுத்துடைய வரிகள் வந்து நம்ம மனதில் பதியும்படியாக நான் அதை வாசிக்கிறேன். இதில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அவர் எழுதியிருக்கிறாரு. இடம்பெறாத வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சரணத்தில் வந்து ஒரு 5 வரிகள் வருது. அதையும் நான் வாசிக்கிறேன். பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. 1000 நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ. இது வந்து முதல் சரணம். ரெண்டாவது சரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன் மாலை பொழுது. இப்போ அந்த பாட்டை உங்களுக்காக நான் பாடி காணிக்கிறேன். பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. அடுத்த சரணம் பாருங்களேன் எப்படி வருது. 1000 நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ, இது ஒரு பொன் மாலை பொழுது. அடுத்த சரணம் எப்படி வருது பாருங்களேன். வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன் மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது. இது கூடவே இந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இடம் பெறாத வரிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். இரவும் பகலும் யோசிக்கிறேன், இணையே தினமும் பூசிக்கிறேன். சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன். பேதங்களே வேதங்களா கூடாது. இது பாடி பார்க்கலாமே. இரவும் பகலும் யோசிக்கிறேன், என்னையே தினமும் பூசிக்கிறேன். சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன். வேதங்களே வேதங்களா கூடாது, இது ஒரு பொன் மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. இதுவரைக்கும் பொறுமையாக அந்த பாடலை கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.